ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். இன்றைக்கி டீம் கேபிஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் டீம் கேபிஎஸ். கிராண்ட் பிஎம்ஆர் வி ஒன் பீட்டா மோட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட உடனடியாக வரும். இங்கே பாருங்கள், இங்கே உள்ளே போனீங்கன்னா மோடன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் போய்ட்டு கேரளா மோட் ஓப்பன் பண்ணோடனே இங்கே பாருங்கள் பிஎம்ஆர் வி ஒன் பீட்டா மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை வந்து டவுன்லோட் அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த பேரை கிளிக் பண்ணுங்கள், இமேஜை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகுது. பேரை கிளிக் பண்ணால் எங்களுக்கு பாருங்கள் ரூல்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் ஐ அக்ரி அப்படின்னு டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் மோட் கொடுத்தீங்கன்னா மோட் வந்து டவுன்லோட் ஆகும். 44 MB தான் மோடு. டவுன்லோட் ஆன பிறகு ஃபைல் மேனேஜர் போங்க. ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு ஃபோன் ஸ்டோரேஜ் டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட்டில் இருக்கும், டவுன்லோட் போங்க. அதில் பாருங்கள் கேரளா மோட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதில் இருக்கு பாருங்கள் டவுன்லோட் பண்ணது, அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கேமில் போய் மோட் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வந்து ஆடெல்லாம் வரும், அது கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதனால் நீங்கள் டேரெக்டாக பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் பஸ்ஸீடு அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும், அதில் போய் மோடில் போய் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு வாங்க கேமுக்குள்ளே போகிறோம். இங்கே பாருங்கள் இதுதான் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண பஸ், டீம் கேபிஎஸ் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ண பஸ் இது தான் பிஎம்ஆர் வி ஒன் V2. வந்து இது வந்து ஓரளவுக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஃபியூச்சர்னு நம்ம கேமில் பார்க்கலாம். V2 இதை விட அதிகமாக ஃபியூச்சர்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க கேம் உள்ளே விளையாடி பார்ப்போம். இங்கே பாருங்கள் உள்ளே வந்துட்டோம். மோகன்லால் ஃபோட்டோ போட்டிருக்காங்க பஸ்ஸில் சுற்றி ஃபுல்லாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோவா வந்து லைட் செட்டிங்ஸ்லாம் கூட எதுவும் கொடுக்கல, ஏன்னா வந்து அவங்க டைம் இல்லாதனால வந்து ஏற்கனவே இந்த மோடே ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து போட்டிருக்காங்க. இன்டீரியர் பாருங்கள், பஸ்ஸு நல்லாயிருக்கு. இன்டீரியர்லாம் கூட புது அசோக் லேலேண்ட் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. வெளியே பாருங்கள் பஸ்ஸு நல்லா சுற்றி பாருங்கள். பார்க்கிங் லைட் போடுறேன், முன்னாடி ஹெட்லைட்லாம் கலரில் லைட்லாம் எரியுது, நல்லாயிருக்கு. இது வந்து ஓரளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க, உள்ளே இருக்க லைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, எரியற மாதிரிலாம் இங்கே இன்னும் கொடுக்கல. V2 பீட்டாவில் வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க டீம் கேபிஎஸ். கீழெல்லாம் கூட லைட் செட்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆல்ரெடி அவங்க வந்து மாருதி V1 V2 அந்த மாதிரி லான்ச் பண்ண மாதிரி இதுவும் லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா V1 V2 பார்த்திங்கன்னா கூட V1 லைட் வச்சுருக்க மாட்டாங்க, V2 கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. V3 அந்த மாதிரி வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இதுவும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே மட்டும் லைட் கொடுத்துருக்காங்க, உள்ளெல்லாம் கூட லைட் கொடுக்கல. கீழெல்லாம் லைட் வச்சுருக்காங்க, நான் எரியற மாதிரி செட் பண்ணல. உள்ளேயும் லைட் வச்சுருக்காங்க, எரியற மாதிரி கொடுக்கல. நம்ம V2 வந்து தருவாங்க நினைக்கிறோம் டீம் கேபிஎஸ், கூடிய சீக்கிரம் டீம் கேபிஎஸ் சொல்லுவாங்க. இப்போதைக்கு V1 லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி 7 மணிக்கு தான் லான்ச் ஆச்சு இந்த வீடியோ. இது June 18 7 PM லான்ச் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸை, ஸ்பீடுலாம் பிக்கப்லாம் நல்லாயிருக்கு பஸ்ஸு. நான் ஸ்பீடாக அப்படியே வளைச்சனால லைட்டாக அப்படியே போயிடுச்சு வண்டி. பிக்கப்லாம் வேறு லெவல் கொடுத்துருக்காங்க பஸ்ஸுக்கு. அவ்வளோ உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்லாம் பெருசாக உங்களுக்கே ஏன்னா எல்லாமே தெரியும். ஏன்னா ஆல்ரெடி வந்து டீம் கேபிஎஸ்ஸே வந்து 3-4 times போட்டாங்க ரிவ்யூவு இதை இந்த பஸ் பொறுத்தி. அதனால் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை, ஏன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் லிங்க் தரேன், உங்களுக்கு எது வந்தாலும் அதில் வந்து கேளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.